ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா இட் இஸ் பெஸ்ட் சினிமா சினிமாடிஸ்ட் பெஸ்ட்டில் இவரை பார்க்குறப்படா மீஷா அண்ட் த உல்ஸ் இந்த வந்து இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இடத்துல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சாம் அப்கின்சன் சரி மீஷா அண்ட் த உல்ஸ் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ரி கிடைக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க அதான் சொல்லி பார்த்திங்கன்னா மீஷா அப்படின்றவங்க மசேஜட்ஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரு யூத பெண்மணி கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு ஐம்பதாவது வருடத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வைங்களேன் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு யூத கூட்டத்தில் வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க பேசும்போது அந்த கூட்டத்தில் வர ஜெயின் அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பீச்லெஸ் ஆயிடுறாங்க என்னடா அது இது இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் ஒரு ஒருத்தவங்க வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்களா பிகாஸ் என்ன ஷீஸ் வந்து ஓலகோ சர்வைவர் அவங்க என்ன அந்த இதில் சொல்கிறாங்கன்னா நான் வந்து உலக சர்வே பண்ணுறதுக்காக அங்கேருந்து இருந்து தப்பித்து எங்கள் அப்பா அம்மாலாம் கொண்டுட்டாங்க நான் தப்பிச்சு வந்து ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி நான் என் உயிரை காத்துக்கிட்டேன் அந்த காட்டுக்குள்ளே எனக்கு உறுதுணி இருந்தது யாருன்னா அங்கே இருக்கிற உள் குள்ள நதிகள் தான் ஓநாய்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் ஏன் இதை வந்து ஒரு ஒரு புத்தகமாக வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க மீஷா கிட்ட மீஷாவும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் போய் ஒத்துக்கிறாங்க சரி டெஃபினட்டாக பண்டிதரன் அப்போது இந்த புத்தகம் சாரி அப்போது அந்த புத்தகம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் வருதுங்க வெளியில் வந்த பிறகு அது மிகப்பெரிய ஒரு இதுவை ஏன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவை கொடுக்குது ஈவன் டோ வாலிவுட்டில் டிஸ்னிலலாம் இந்த கதையை நாங்கள் ரீமேக்கே பண்ணுறோம் சாரி ரைட்ஸ் கொடுங்க நாங்கள் படமாகவே பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஃப்ரெஞ்சுலேயும் வந்து இந்த புக் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இதுவாகி மொழிபாட்டம் செய்யப்பட்டு பெரிய அளவில் பெற்று குவிக்குதுங்க அதே சமயம் இது இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஜேன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஷோ இருக்குது அந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ அமெரிக்கன் ஷோவில் வந்து இந்த புத்தகத்தை நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் அதுக்கான இது வந்து பிடியே வந்து யார் கொடுக்க மாட்டோம் மீஷாக கொடுக்கவே மாட்டுறாங்க ஏன் எதுக்கு இவள் கொடுக்க மாட்டேறா என்னம்மா அப்படின்ற போது அவங்க இவங்களோட கால்ஸை கட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயம் வந்து நடந்துகிட்ருக்குங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டிஃபாமேஷன் கேஸ் அவங்க ஒரு கேஸ் போடப்படுறத எனக்கு வந்து சரியான காசை வந்து ஜெயின் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த கேஸ் போட்டப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டில் நடக்குது அப்படின்ற மாதிரி போய் கடைசியில் அந்த கேஸ் போட்ட அப்புறம் ஜெயின் வந்து கிட்ட தோக்குற நிலமைக்கு வந்துடுறாங்க அந்த கே அந்த கேஸில் வந்து தோக்குற நிலமைக்கு வந்த ஜெயின் இதை விடக்கூடாது நான் தானே இந்த இவரோட கதையை வந்து உலகத்துக்கு சொன்னேன் எப்படியாவது இவ்வளோ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம இவ்வளோ வந்து டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணி ஏதோ ஒரு இது பார்க்கவும் ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது என்னடா இது அதை சொல் சொல்வீல் பண்ண முடியாது அந்த இது நம்மளுக்கு வந்து புரியாத புதிராக இருக்குது அந்த புரியாத புதிரை நோண்ட நோண்ட தோண்ட தோண்ட மிஷா உண்மையிலே யார் அப்படின்ற பல உண்மைகள் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவது தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஏன்னா இவ்வளோ தூரம் நான் பேசினேன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் ஏன்னா நான் இந்த டாக்குமெண்ட்ரி என்ன நினச்சி பார்த்தா ஒரு ஆலோக்கா சர்வேவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன் ஓகே ஒன்ஸ் அது ஒரு அப்படி தான் உள்ளே போச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் திடீர்னு அந்த மொத்தமாக அந்த அந்த இதுவே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்ம பார்க்க வந்தது வேறே இங்கே இருக்க வேறன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் ட்ரூத் வந்த உடனே அந்த டாக்குமெண்ட்ரி மூவோ மூவோ நம்ம உள்ளே தொட்டிக்கிறோம் உள்ளே போய் உக்காந்துக்கிறோம் ஏய் என்ன இது என்ன நடந்துகிட்டு இருக்குது நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ளே வந்து இந்த டாக்குமெண்ட் நம்மளை கொண்டு போயிடுது என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு யார் விஷயம் என்னது இது என்ன அப்படிங்கிற அடுத்தது அடுத்தது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் அதை ட்விஸ்ட்டு டேர்னு அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரிங்க அது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க நீங்கள் வந்து அதாவது இட்ஸ் ஒரு மிஸ்ட்ரி அப்படியே ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க எண்ட் ஆஃப் த டே அப்படி இப்படி 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 இப்படின்னு நம்ம உள்ளே வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்றுன்ற ஒரு ஃபீலை ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிரமாதமாக கடச்சிடறாங்க இந்த டாக்குமெண்ட்ரியில் அப்படி கடத்ததுனால ரொம்ப கனகச்சிதமாக அந்த டாக்குமெண்ட்லாம் நம்மளால் ஈஸியாக ஒன்று முடிஞ்சிருந்துங்க ஸோ ஒன்ற முடிஞ்சது நம்மளால் ரொம்ப இதுவாக போகும் இதுவாக இருந்தது ஈஸியாக ஐ வில் கனெக்ட் அண்ட் யூ வில் உங்களோட மைண்ட் அப்படி பார்க்கும்போது நம்ம பிளாஸ்ட் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தை கடத்ததுனால இந்த டாக்குமெண்ட்ரி மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன் சார் டாக்குமெண்ட் உண்மைகளை தான் எடுக்க போகிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு 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 பித்திரம் ட்ரிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க அது எனக்கு அது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து புரிஞ்சிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே பட் ஆனால் நம்ப வந்து அதுக்குள்ளே பார்க்க மாட்டோம் இல்லைங்களா ஒரு 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 இன்டென்ஸாக ஒரு க்ரியேட் ஒரு விஷயம் பண்ண உடனே அதுக்குள்ளே தான் போக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதுக்கு வந்து அந்த ட்ரிஸ்ட்டு வர்றதுஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டிஸ்ட் ஒன்று வரும் ஓ அப்போ ஹென்டாக அது அப்படின்னு நமக்கு தோணும் அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி ஓட ஒரு 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 எண்டு அப்படியே போக போவேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க பேசுவாங்க அதாவது அது நாம் எல்லாருமே என்ன நம்புகிறோம்னு நினைக்கிறோமோ அதை தான் நம்ம நம்ம அதாவது வந்து முன்னொருத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது இதை வந்து நம்பலாமா வேணாமா கூட நமக்கு தெரியல ஆனால் நம்ம நம்புவோம் ஏன்னா நமக்கு அது மாதிரி நாம் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒருத்தங்க பேசுகிறாங்க அதைத்தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த ஃபார்ட்டி மினிட்லேயும் அது வச்சுருந்தாங்க நம்ம அங்கே தான் ரிவீல் ஆகுது அது வந்து ஏன் அங்கே வெக்கப்படுது வைக்கப்படுதுன்னு சொல்கிறத விட வேறு வழியில் அப்படி தான் பண்ணி ஆகணும் அந்த ஒரு கேரக்டரை வந்து வச்சுக்கிங்களேன் ஸோ அது ஒரு விஷயம் ரொம்ப புன பிடிச்சிருந்தது சாரி அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டில் வர ஒரு ஒரு ஒருத்தங்களோட ஒரு ஒரு எதுவுமே ரிவீல் பண்ண முடியாது வேஸ்ட் ஆகிடு அதனால தான் சொல்லுவாங்க இங்கே வந்து இங்கே ரெண்டு பேர் ஒருத்தர் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவங்களே வில்லன் அவங்களே விக்டீம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட் ஒரு 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 வரி சொல்லுவாங்க அது உண்மை தான் ரிஜெக்ஷன்ன்றது எவ்வளோ இங்கே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்றதையும் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து அந்த மண்டில் அவங்க சொல்கிற ஒரு வாழை நம்ம நினைக்கிறேன் நான் டெஃபினட்டாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரீஸ் ரிவீல் ஆகிட்டே இருக்கும் இந்த டாக்குமெண்ட் இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் பெருசாக உங்களுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்குது பட் இதை இவங்களை பற்றி தெரியலன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மிஷை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா டெஃபினட்டாக நிறைய விஷயம் உங்களுக்கு ரிவிலாக இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அதே நான் டாக்குமெண்ட் பிரச்சனை என்னென்னா இதை வச்சுக்கிட்டு வேறு மாதிரி இங்கே பண்ணியிருக்கலாம் நான் ஒரு சஸ்பென்ஸாக பண்ணாமல் இன்னும் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் ஏன் எதுக்கு இப்படி ஆச்சு எதுக்கு சரியாகும் லைஃப் என்ன ஏன் இப்படி நடந்தது என்ன மாதிரி விஷயத்துக்காக இது இது வந்து மீஷாக்குள்ளே இன்னும் ஆழமாக இறங்கி பண்ணியிருக்க மீஷா வந்து இதுக்குள்ளே உருவாக வரமாட்டாங்க அப்படி மீஷா இன்னும் ஆழமாக வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் அதை அவங்க போகாமல் ஒரு சஸ்பென்ஸை வச்சுக்கிட்டு அதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டாங்கன்றது தான் உண்மை பட் என்னை பொறுத்தே எது எப்படி இருந்தாலும் சரிங்க இது டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர என்கேஜபிள் பயங்கரமான ஒரு டிஸ்டன்ட் உள்ள ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்ப்பீங்க மிஷா அண்ட் த உல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரின்னு அவங்க வந்து பரிந்து கொடுக்கிறேங்க மறுபடியும் டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் அவைலபிள் முன்னாடியே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சொல்ல நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை இந்திய சினிமாவடியோ இல்லை ஷாஃபியை முன்னே சந்திக்கிறேன் Na và n cầm